ஹாய் காய்ஸ், நாம் இன்றைக்கி இங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்நாக்கர். இங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டியான ஃபுட் ஐட்டம் இருக்குது. நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் சிக்கன், கீழே வந்து நானை வச்சு மேலே சிக்கனை போட்டு சும்மா புகையை மூட்டி அள்ளு காமிச்சு விட்டாங்க. நாங்கள் பார்த்து வேறு லெவல், டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நீங்களும் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கனில் நிறைய ஐட்டமான சிக்கன் தந்தூரி, சிக்கன் கிரில், சிக்கன் க்ரீன் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் லாலிபப் ஆர்டர் போனோம்னா தலைவர் சும்மா வேறு லெவலில் ஃபயராக போட்டு கொடுத்துருந்தாரு, சும்மா வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருந்தது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூட்டு ஊத்துக்குழி போகிற ரோட்டில், பைபாஸ் ரோட்லேயே திருப்பூட்டு ஊத்துக்குழி போகிற ரோட்டில் ஜஸ்ட் 4 கிலோமீட்டரில் பைபாஸ் மேலேயே இருக்குது ஃபுட் ஸ்நாக்கர்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க, இப்போ போய் உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போய் ஆம்பியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நான் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைட் வியூ தான் எடுத்திருந்தேன், சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. லைட் செட்டிங்லாம் பார்க்கும்போது சும்மா வேறு லெவல் போட்டிருந்தாங்க, லைட்டெல்லாம் சும்மா மாஸாக இருந்தது. உள்ளே போயிட்டு சரி எடுக்கலாம், வாங்க போய் பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், நாம் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மெனு கார்டில் எவ்வளோ வெரைட்டியான ஃபுட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நமக்கு ஃபேவராக ஒன்று இருக்கா இல்லை பேசிக்காக எல்லா ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறது மாதிரி தான் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ நாங்கள் பார்த்ததில் எங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா காம்போ பேக் தெரிஞ்சது. அவங்க வந்து ஃபேமிலி காம்போன்னு ஒன்று வச்சுருக்காங்க, 2 பேர் 3 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அதுலேயே. சரி, நாங்கள் வந்து அதை பார்த்து ஆர்டர் பண்ணது தான் முட்டை பிரியாணி அண்டு கேத்தல் சிக்கன் 4 பீஸு. அப்புறம் வந்து பன் பரோட்டா ஆர்டர் பண்ணோம். பன் பரோட்டா வித் எலும்பு குழம்பு. காய்ஸ், நாம் வந்து இப்போ பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா கேத்தல் சிக்கனும் எக் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கேத்தல் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிடும்போது ரொம்ப ட்ரையாக இருந்தது. என்னடா ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணுறது பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் தான் ஃப்ரை பண்ணுறாங்க, அது வந்து கோகோனட் ஆயில் ஒன்று தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து அப்படி பண்ண நாட்டுக்கு சிக்கன் வந்து நல்லா இறுகி நல்லா ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் டேஸ்ட் வகையில் பார்த்திங்கன்னா செம குட், நல்லாயிருக்கு. அடுத்து வந்து பன் பரோட்டா பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக கிரின்ச்சியாக நல்லா சிக்கனில் வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம வேறு லெவலில் இருந்தது பன் பரோட்டா, சொல்லவே தேவையில்லை. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நாங்கள் வந்து லெமன் ஜூஸு அது காம்போவில் தான் வந்திருந்தேன் லெமன் ஜூஸு. அப்புறம் தனியாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காலையில் சோடா இந்த லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார் வேறு நடுவில் பிரிஞ்சிருச்சு. இப்போ நானும் உறிஞ்சு உறிஞ்சு பார்த்தேன், வரவே இல்லை. அப்புறம் எப்பவும் போல் ஜூஸு குடிக்க வேண்டிய நிலைமை ஆக்கிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து காளையன் சோடாலே அதுதான் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கா ஜூஸு வரவே மாட்டேங்குது. என்ன செஞ்சாலும் கடைசியாக நான் வந்து அது எப்படி குடிச்சுன்னு பாருங்க, அது ஒரு செமையான ஒரு அனுபவமாக போச்சு. ஃபைனலாக வந்து அங்கே வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிட்ஸ் விளையாடுறதுக்குன்னு தனி ப்ளே கார்டனே வச்சுருக்குறாங்க. ஸோ நாம் வந்து அவுட்டோர்லேயும் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு கிட்ஸ் விளையாடுறது வாட்ச் பண்ணிட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு வந்து வெளியே அவுட்டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக நான் ட்ரை பண்ணேன், அதை நமக்கு தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் ட்ரை பண்ண ஆனால் பெரிய சம்பவம் ஆகி போச்சு. அது நான் உட்கார உட்கார அது பார்த்தா போய்